இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் தமிழும் சரஸ்வதியும் எபிசோட்ஸில் வந்துட்டு நம்ம அர்ஜுன் வந்து பக்காவாக பிளான் பண்ணி எல்லாம் பண்ணாலும் தமிழுடைய ப்ரொடக்ஷன் வந்துட்டு கரெக்டாக நடந்து, என்ன தான் அர்ஜுன் கம்பெனியில் வந்துட்டு இவங்க போய் ஹெல்ப் பண்ணி மிஷினெல்லாம் சரி பண்ணி கொடுத்தாலும் அங்கே உள்ள ஒர்க்கர்ஸை வச்சு நம்ம அர்ஜுன் வந்துட்டு வேலையும் வாங்க தெரியல, வேலை பார்க்கவும் தெரியல. இன்னொரு பக்கம் தமிழ் வந்துட்டு ஃபுல்லாகவே ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சுட்டு புது ஆளை வச்சா கூட வந்துட்டு அவங்க வந்து பக்காவாக பிளான் பண்ணி எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக பண்ணி அஞ்சு கோடி டர்ன் ஓவரும் பண்ணுறாங்க, நிலைமையில தான் வராங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அர்ஜுன் வந்துட்டு இதை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அகெயின்ஸ்டாக பிளான் பண்ணி ராகினி கண்ணு முன்னாடியே வந்துட்டு அர்ஜுனை வந்து குத்துற மாதிரி ஒரு செட்டப்பை வந்து பண்ணி அதை அப்படியே வந்துட்டு கோதையம்மாவை நம்ப வச்சு வீட்டில் உள்ள அத்தனை பேரையும் வந்துட்டு தமிழ் வந்து ஒரு கொலகாரன், ஒரு பதவிக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி தங்கச்சி வீட்டுக்காரே கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டான் அப்படின்ற அளவுக்கு எல்லாரையும் வந்து நம்பர் வச்சுட்டாரு நம்ம அர்ஜுன். இதுக்கு இடையில நம்ம தமிழுக்கு வந்து ஆதாரபூர்வமாக அர்ஜுன் வந்துட்டு இந்த மாதிரி கம்பெனியில் இருந்த ஸ்கிராப் எல்லாம் வித்துட்டாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு கோதையம்மாட்ட சொல்றதுக்கு முயற்சி பண்ணும்போது அர்ஜுன் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன்ற பேரில் அந்த மாதிரி நான் ராகினியோட வாழணும் அப்படின்னு சொன்னதுனால தங்கச்சியோட வாழ்க்கை போயிருமோ அப்படின்னு பயந்து தான் தமிழ் வந்துட்டு அந்த சொல்லாமல் வந்து விட்டுட்டாரு. ஆனால் அது அப்படி சொல்லாததுனால இப்போ தமிழுக்கே அது வந்து பெரிய ஆப்பா வந்திருக்கு. ஆக மொத்தம் வீடு வந்து ரெண்டாக போய் இப்போ தமிழும் சரஸ்வதியும் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. வசுந்தரா தவிர யாருமே வந்துட்டு அவங்களை வந்து இருங்க அப்படின்னு சொல்லவே கிடையாது. இதெல்லாம் தான் இந்த வார எபிசோட்ஸுடைய ஹைலைட்டாக இருந்தது. நீங்கள் இந்த வார எபிசோட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.